உரிமைத்துறையின் சார்பாகவும் எங்களது மாநில தலைவர் பெருந்தகையார் செல்வ பெருந்தகை அவர்களை பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவதூறாக பேசி அவருக்கு அவரை கொச்சையாக ரவுடி என்று விமர்சித்து பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார். ஆகவே அதை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை துறையின் மாநில செயலர் என்ற முறையில் மாநில பொதுச் செயலர் அன்பு தலைவர் சரவணகுமார் அவர்களும் கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அவர் வந்து அண்ணாமலை வந்து பாஜகவில் 260 சிஎம் தமிழ்நாடு நம்ம சிஎம் வந்து உளவுத்துறை மூலியமா 261 அக்யூஸ்ட் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காங்க பாஜகவில், சரிங்களா? 977 வழக்குகள் இருக்கு. மோடி அமித்ஷா இடையூறுப்பாட போக்சோ கேஸ போய் அவருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, சரிங்களா? இப்படி ஐபிஎஸ் படிச்சுட்டு அறிவில்லாம திரியிற அண்ணாமலைக்கு 1வதுலேருந்து படிக்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செலவு ஏற்றுக்கும். அவர் படிக்க தயாராக இருந்தால் 1வதுலேருந்து படிக்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செலவு எடுத்துக்கோங்கிறது இந்த பேட்டின் வாயிலாக சொல்கிறோம். அவர் தயார் அப்படின்னா படிக்க வைக்கிறதுக்கு தயார். ஏன்னா ஐபிஎஸ் படிச்சுட்டு அவருக்கு அதுக்கு உண்டான அறிவு கிடையாது. யார் யார்கிட்ட எப்படி பேசணும், இந்த விளம்பரத்துக்காக பேசுறது, சரிங்களா? காங்கிரஸ் வந்து ஒரு சுதந்திர போராட்ட கட்சி, அதில் வந்து பல தியாகிகள் தான் இருந்திருக்கோம். யாரும் காட்டி கொடுத்துட்டு சூ தொடச்சிட்டு மன்னிப்பு கடிதம் கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு தலைவருக்கு இங்கே இல்லை, எல்லாம் தியாகிகள், சரிங்களா? அதனால் அவர் வந்து வாயை இதோடு அடக்கி கொள்ளணும், மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கேட்க வைக்கும். இதை வந்து இந்த பேட்டியின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவரை போல செயல்படுவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் இதுபோல முன்னணி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், நீண்ட நெடிய வரலாறு இருந்திருக்கிறது. அவர்களெல்லாம் பேச்சு இதுபோல ஒரு தலைவர்களை பேசும்போது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை மட்டும் தெரிந்து பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து பேசுகிறார்கள். நண்பர் கூறியது போல, நமது ரஹமத்துல்லா அவர்கள் கூறியது போல, 1வகுப்பிலிருந்து அவர் படித்து வர வேண்டும். இதே போலதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களையும் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசி வருகிறார். எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கடினமான உழைப்பாளி. நீண்ட நெடுகாலமாக அவர் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகவும் கடுமையாக உழைத்து வந்தவர், மிகவும் திறமைசாலி, மிகவும் அறிவு, மிகவும் பொறுப்பான ஒரு பதவிக்கு தகுதியான ஒருவரை எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவரை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று நாட்டில் உள்ள அனைவரையும் அளந்து வைத்திருக்கிறார். அதே போல இவர்களுடைய தலைவர் மோடி அவர்களையும் அளந்து வைத்திருக்கிறார். அதை நாம் பாராளுமன்றத்தில் கண்கூட பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் நியமித்து எங்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்களை அவதூறாக பேசுவதை அண்ணாமலை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதுவரை இன்று அவர் பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். தொடர்ந்து அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை அங்கே கைவைத்து இங்கே கைவைத்து காங்கிரஸ் கட்சியில் கைவைப்பாரானால் அதற்கான விளைவுகளை அவர் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி இருக்கும். அண்ணாமலை அவர்கள் அவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இறுதியாக கூறிக்கொள்கிறேன். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், அண்ணாமலையை கண்டிக்கின்றோம்.